ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ AjSquad. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன போக போகிறீங்கன்னா, ரொம்ப நாளாகவே என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்த ஒரு வீடியோ தாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட ஹோம் டூர் தான் போட போகிறோம். நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளாக இல்லை, இன்னொரு ஒன் வீக்லேயே நம்ம சூப்பர் பைக் வாங்க போகிறோங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன எப்படி நம்ம வீடு இருக்குது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை காட்டுற மாதிரி தாங்க இந்த ஒரு வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வாங்க, ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு போகலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோக்கு எடுத்த ஒரு ஃப்ரேம் வீடியோ. ஸோ வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு தாங்க ஹோம் டூராக கட்டணும் ஆசை. ஆனால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம வீடு. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 வருஷமாக வாடகைக்கு இருக்கோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று காட்டணும்னு நினச்சேன். எல்லா வீடியோலையும் என் கடையை பற்றி காட்டுறேன், கடையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இதுதாங்க நம்ம கடை. ஸோ இங்கேருந்து தான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 7 வருஷமாக இதே தள்ளுவண்டி கடையை போட்டிருக்கோம். ஸோ இப்பயும் இந்த கடை ரன் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இப்போ ஹோம் டூர் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வலது காலத்தை வச்சு உள்ளே போகிறான். இதுதாங்க வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே வந்தோன்னே இப்படி தான் இருக்கும். இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது அந்த சைடு. ஸோ அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பர்சனலாக நான் முதலே எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப இருந்தேன். அப்புறம் இதை போட்டால் என்ன ஆகும், ஏதாவது வச்சோம், என்னடா இந்த இடத்துல இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துருமோன்னு ஃபீல் ஆச்சு. ஆனால் இப்போது நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகி ஒரு சூப்பர் பைக் வாங்குற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கோம்லாம் முக்கியம் இல்லை. உங்களாலே முடிஞ்சால் ஒரு பெரிய அளவு முடியுன்றது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் நான் இப்போ என்னோடய வீடை காமிக்கிறேன். இன்னும் ஒரு 1 இயரோ 2 இயரோ கழிச்சு கண்டிப்பாக எங்கள் அம்மா கண்டி ஒரு வீடு கண்டிப்பாக கட்டுவேங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ வாங்க வீடை ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போது இப்படி தாங்க இருக்குது வீடு, என்னோடய வீடு. ஓகேங்களா, கரண்ட் சுச்சுவேஷன் தான் இதுதாங்க வீட்டோட ஆள். ஸோ வீட்டோட ஆள் வந்து இப்படி தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. அங்கே ஒரு தையல் மிஷின் இருக்குது, அது ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் இருக்குது. அது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா அப்பப்போ வந்தால் தைப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த தையல் மிஷின்லாம் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கீழே படுத்து எந்திரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு இந்த கட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு மெத்த கூட இல்லை, ஆனால் இதிலே படுத்து எழுந்திரிச்சுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேனு அது ஃபேன் காமிச்சிருக்கல, ரெண்டு ஃபேன் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ கிச்சனை போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, கிச்சனுக்குள்ளே போகும்போது வலது கால் வைக்கணுமாலாம் தெரிலங்க. ஸோ வாங்க, ஏன்னா இதெல்லாம் முன்னப்பின்னு எடுத்துன்னு தான் தெரியும், இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து இங்கே ஒரு பீரோ இருக்குது. அந்த பீரோ இந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வாங்கின பீரோங்க இது, இந்த பீரோ. ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படி இருக்கும். கிச்சன் ஸ்டவ்வு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிங்க. ஸோ இந்த பேட்ரி வந்து இது தராசு. இது வந்து எதுக்குன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம கடை போடுவோம். ஸோ அதுக்கு வந்து லைட்டுக்கான பேட்ரி. இது நம்ம வெயிட் போடுறது அந்த தள்ளுவண்டிக்கு போடுற அந்த பக்கடை போடுறது வெயிட்டுக்கான மிஷினுங்க. ஸோ வந்து இதுதான் கிச்சனு. பெருசாக ஃப்ரிட்ஜை காமிக்கணும்ல. ஓகேங்க, இதுதாங்க ஃப்ரிட்ஜு. ஓகேங்களா, ஃப்ரிட்ஜ் தான் பார்க்க பல பலம் இருக்கான், ஏன்னா எல்லாம் இப்போ வாங்கினது தான். ஓகேங்களா, இதுக்காக உள்ளே ஒன்றுமே இல்லையே, நாங்கள் ஏதாச்சும் இருக்கோன்னு பார்த்து சொல்லுவோன்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணல, எதுவும் பண்ணல. இருக்கிறத அப்பயே கீழே மட்டும் கொஞ்சம் பெருக்கி விட்டாங்க, நானே பெருக்கி விட்டேன். எங்கள் அம்மா ஊர்லேருந்து இன்றைக்கி தான் வந்திருக்காங்க, அக்கா வீட்டில் இருக்காங்க. ஸோ காமிக்கிறேன், அம்மாவை அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அவங்க பேசுகிறதுக்கு. ஸோ கீழே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கீழே பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வேணாம் பல்ப்பு அவங்க விரும்பல நான். ஸோ ஓகேங்க, இதுதான் இதை வந்து அந்த காலத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து இது சீர் வச்ச பீரோவும். ஸோ இந்த பீரோ வந்து ஃபுல்லாக தேக்குனாங்களா ஏதோ ஒன்று சொன்னாங்க, சம்திங் ஏதோ ஒரு விட்டுன்னு. இது ஃபுல்லாக பழைய காலத்து அந்த பொருள்லாம் இருக்குது, பழைய காலத்து பொருளாக அந்த திங்ஸ்லாம், பழைய பொருள் திங்ஸ்லாம் இருக்குது. இது அந்த அஞ்சரை பெட்டி, அது அஞ்சரை பெட்டியாக அஞ்சரை பெட்டியான்னு தெரிலங்க. சரி வாங்க போகலாம். அப்புறம் இதுதாங்க டோட்டலாக வீட்டோட ஹாலு. ஹாலு கிச்சனை மட்டும் காமிச்சிட்டா ரூம் எங்கடா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய காலத்து வீடுங்க. ஸோ 15 வருஷம் முன்னாடி கட்டின வீடு. ஸோ ரொம்ப ரூம்லாம் ஒன்றா வச்சு கட்டல, ரூம் தனியாக அந்த சைடில் இருக்குது. ஸோ நான் வெளியே போகும்போது காட்டுறேன். ஓகேங்களா, வாங்க அம்மா. ஒரு ஒரு நிமிஷம் வெளியே போகிறது முன்னாடி எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். அம்மா வாபா, ஒரு நிமிஷம். இதுதாங்க வீட்டோட பார்க்கிங். நாங்கள் பார்க்கிங்கெலாம் தனியாக பிளேஸ்லாம் விட்டுருப்போம், இதுதான் பார்க்கிங் பிளேஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் பார்க் பண்ணுவோம். அப்போ வாமா எங்கள் அம்மா. ஓகேங்களா, ஸோ உன்ட்ட ஒரு நிறைய விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஹோம்ட்டு கூச்சமாக இருக்குங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம். இல்லை நிறைய பேர் என்ன கேட்டது, என்ன வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கும், நிறைய பேர் இருக்கும், பையனை சுத்த விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி உன்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அது உனக்கு என்ன தோணுது? அதை பற்றி எனக்கு என்ன, நீ இவ்வளோ நாளாக நான் விளையாடு போக சொல்லிட்டு இருந்தேன், 22 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான். அதுவும் என்னோட அது வரைக்கும் பக்கடா கடை போட்டு பண்ணேன், போட்டுட்டு இருந்தேன் 10th முடிச்சுட்டு. அதோட போட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் தான் கடையை பார்த்துட்டு தான் சவுதிக்கு டிரைவருக்கு வேலைக்கு போகலான்னு, டிரைவர் வேலைக்கு போகலான்னு எல்லாம் பேசி வச்சிருந்தோம். வயசு அப்போ ஒன்றை 22 ஆகணும்னு 21 வயசு ஆகணும். அதனால இப்போ வந்துச்சு விசா. இவன் என்னடான்னா எனக்கு 6 மாதம் டைம் கொடுப்பான், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கப்புறமா இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பையனோட லைஃப் சரி, அவன் ஒரு இதுக்கு வருவோமே, அவன் ஆசை நிறைவேற்றுவோமே இந்த 6 மாதம்
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவன் சாய்ஸ்ல விட்டுருப்பான். நாங்க அப்போ வந்து எங்க அப்பாவை காமிக்கல, அவர் முன்னாடி கேமரா ஆன் பண்ணி லைட்டா கூச்சமா தான் இருக்கு. பார்க்கிங் பாத்துக்கோங்க, வாங்க ஜமீங்க வா. இதுதாங்க அக்கா, எங்க அக்கா அக்கா ஓடுறாங்க பாபா. ஹாய் சொல்றது, ஹாய். இதுதாங்க வாசல் சேனலே பாட்டிருப்பீங்க. இதுதாங்க அக்கா, இது நாங்க அக்கா பசங்க. இதுதான் எங்க அப்பா. ஸோ நான் எந்த வீடியோலும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன்னு அவரே ஃபீல் பண்ணாரு. பாசம் வந்து மனசுல இருக்கும், அது வெளியில சொல்லிட்டு முடியாது. பேசுங்க ஏதாச்சும், பேசுங்க ஏதாச்சும். அதான் பாசம்லாம் நிறைய இருக்குங்க, ஓகேங்களா. பெருசாக பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. இவருக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ வாங்க. ஓகே, இதுதாங்க நம்ம இது என்ன, இது என்ன ஏரியா வந்து ஏதோ சொல்லுவாங்களே, லிவிங் ஏரியாவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க மேடம், சொல்லணும் மேடம் ஏதாச்சும். இது வந்து வரண்டா மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இதுதான் நம்ம வீட்டோட வரண்டா, ஓகேங்களா. இது பாத்ரூம், ஓகேங்களா. இங்கே வந்து தான் சிங்க்லாம் இல்லை பெருசாக. ஸோ இதுதான் பாத்ரூமு. இங்கே தான் வந்து பையனா பாத்திரம்லாம் கழுவோம், ஏன்னா அங்கேருந்து பாத்திரத்தை அள்ளி போட்டு இங்கே கழுவோம். இது வந்து நம்ம கடைங்க, நம்ம கடைக்கான பாத்திரம். நேற்று கடை போட்டு கழுவாமல் இருக்கும், ஸோ இன்றைக்கி கழுவி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வாங்க ரூம்குள்ளே போகலாம் உடனே. இது வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கோம். உள்ள வாங்க. சுச்சி அப்புறம் ஆ போட்டாச்சு. எதுவுமே வந்து பிளான் பண்ணாம இருக்குங்க, ஏன்னா சடனா எப்படி இருக்கும் அது அப்படியே தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு அரேஞ்ச் திங்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல. இப்பதான் எங்க அப்பா இங்க படுத்து இருந்தாரு கொஞ்சத்து மாதிரி, அதனால கொஞ்சம் மக்கியதா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்ம ரூம், இது என்னோட ரூமுங்க. ஸோ எங்க அப்பா வந்து மத்தியத்துல படுத்துப்பாரு, நான் வந்து டிராவல் போயிட்டனால இப்ப அவர் வந்து ஆக்குபை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இதுதாங்க நான் காமிக்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெமரிஸுங்க எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து அப்பயே எதுவும் எழுதிருப்பேன் நானு, அஜீஸ் ஐ லவ் மாம்லாம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முன்னாடி சம்திங் அப்போ எழுதுனது. இதெல்லாம் இது வந்து எதோ எம்எஸ் மறந்துச்சு, இது எதுக்கு எழுதுனேன்லாம். இது எங்கள் அக்கா எழுதுனதுன்னு நினைக்கிறேங்க, எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சம மெமரிஸ் தாங்க இருக்குது இந்த வீட்டில். நாளைக்கே ஃபியூச்சரில் வேறு ஒரு வீட்டுக்கு நம்ம போனாலுமே இன்னும் அது இப்போதைக்கு போக மாட்டோம், இருந்தாலும் போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரீடமு, சொந்த வீடு மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸு, எமோஷ்னல். சின்ன வயசுலேருந்து நம்ம அதான் வாழ்ந்த ஒரு வீட்டில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயிடுறேன், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நிறையா இருக்குங்க இந்த வீட்டில். அதே மாதிரி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து சென்னை டு லடாக் லிஃப்ட் கேட்டு போயிருப்போம், சென்னையிலேருந்து லடாக் வரைக்கும் நம்ம லிஃப்ட் கேட்டு நடந்து போயிருப்போம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்காண்டி மட்டுமே ஒரு ரெக்கார்ட், வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட வேர்ல்டு ரெக்கார்ட், கலாம் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சுங்க நமக்கு. ஸோ அதை வந்து நான் இன்னும் ரிவீலே பண்ணல, ஓப்பனே பண்ணல. ஓப்பன் பண்ணி திருப்பி நான், அதாவது உங்களுக்கு ரிவீல் பண்ணல, நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டேங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரித்து நம்ம இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைங்க எனக்கு அதெல்லாம். ஆனால் இந்த வீட்டில் வச்சா ரொம்ப இது பாருங்க, டஸ்ட் இவ்வளோ வந்துடும்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் வரல. ஃப்யூச்சரில் மேபி நம்ம வீடு கட்டிட்டு அந்த வீட்டிலலாம் வச்சிக்கலாம், அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணலாம், ரிவீல் பண்ணலாம்லாம் ஒரு ஆசையில் இருக்கேன். என்ன எதுனா தெரியல. இதுதான் நம்ம வீட்டோட ரூமு. வாசன் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் இங்கே தான் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சுவிட்ச் போர்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசுங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழசான சுவிட்ச் பாக்ஸு இதெல்லாம் தொங்குது, என்னன்னே தெரில. இது ஃபேன் போடுற சுவிட்சா, ஓகேங்க. இப்போ பாத்ரூம்குள்ளே போகலாம். ஆனால் பாத்ரூம் பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா, பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக அங்கே பாத்ரூமுக்கு கதவே இல்லை. உண்மைங்க இது, 7 வருஷமாக பாத்ரூம் கதவே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் நாங்கள் பாத்ரூம் போயிருந்தோம் 7 வருஷமாக. கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி தான் நம்ம கதவே மாற்றிருக்கோம். ஸோ வாங்க சாமிங்க மாற்றுங்க. இதுதாங்க நம்ம வீட்டோட பாத்ரூமு. ஸோ உள்ளவா, இதுதாங்க இப்போ 7 மாதத்துக்கு முன்னாடி மாற்றின கதவு. இதுதான் பழைய கதவு காட்டுறேன் பாருங்களேன், பழைய கதவு இருக்குமான் தெரியல, உடஞ்சிருக்குமான் தெரியல, நான் காமிக்கிறேன். இதுதான் பாத்ரூம். பாத்ரூம் சிம்பிள் தாங்க, பாத்ரூம் சும்மா காமனாக டீசெண்டாக இருக்கும், இது ஒரு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. சொல்கிறதுக்கு என்ன நிறைய இருந்துச்சுன்னா இது ஷாம்பு, இது சோப்புலாம் காமிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதுதாங்க பாத்ரூம், ஓகேங்களா. மேலே ஓட்டு எல்லாமே இருக்கும், ஓகேங்க. நம்ம வீட்டோட ஹோம் டூர் அவ்வளோதான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பெருசாக காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் நம்ம ஏதாச்சும் வீடு கட்டினா மேபி காட்டுறாங்க. எனக்கு ஏன் இதை காட்டலாமா வேணாமான்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா, பார்க்க கொஞ்சம் தப்பாக இருக்குமோ, என்னடா இது இவன் இங்கே இருந்துட்டு இப்படி இருக்கானோ அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவிட்டி வந்துருமோன்னு லைட்டாக பயந்தேன். ஆனால் என்ன, இப்போ சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு சூப்பர் பைக் வாங்குற அளவுக்கு உயர்ந்துருக்குமே, நாளைக்கு வந்து இதோட பெருசாக உயர்வேன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், லவ் யூங்க. ஸோ நான் எப்போவுமே நான் வந்து நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன், அதே மாதிரி நீங்கள் இருக்கிறதுல சேஃபாக இருங்க. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், பை.